Hi friends, this is Hema. Welcome back to our channel YouTube. In the video, we will talk about BSc Nursing courses in Tamil Nadu government medical colleges. What courses are there? Last year cut-off marks round 1 counseling students score. So, the data analysis, we will in the year BSc Nursing course. What are the government colleges expected cut-off? So, further content, உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுனா என்னோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுனா ப்ளீஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நிறைய குரீஸ் இருந்துச்சுனா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னால மேக்ஸிமம் எவ்வளவு முடியுமோ அதுக்கு வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு BSc Nursing கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன் தமிழ்நாடுல பாத்தீங்கனா உங்களுக்கு அஞ்சு காலேஜஸ்ல நமக்கு வந்து BSc Nursing கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க ஆஃபர் பண்றாங்க லாஸ்ட் இயர் ப்ராஸ்பெக்ட்ஸ் மூலமா நமக்கு ஆஸ் ஆஃப் நவ வரைக்கும் இப்ப வரைக்கும் நமக்கு அஞ்சு காலேஜஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்குது என்னென்ன காலேஜ்னு பாத்தீங்கன்னா MMC மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை சீட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 சீட்ஸ் மதுரை மெடிக்கல் காலேஜ்ல 50 செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் 50 கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம் 50 தென் தேனி மெடிக்கல் காலேஜ் 50 சோ இந்த அஞ்சு காலேஜஸ்லயுமே நமக்கு ஈச் காலேஜஸ் கேரிஸ் 50 சீட்ஸ் கொடுக்குறாங்க சோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பாத்தீங்கன்னா BSc நர்சிங்க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல வந்து 250 ஓகே இப்போ இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் போய் BSc நர்சிங் படிக்கிறதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நிறைய நம்ம வந்து சேனலில் போட்டிருக்கோம் பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி திருப்பி கேட்குறீங்க இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் BSc நர்சிங் கோர்ஸ் நீங்கள் பண்ணணும்னா ஒரே ஒரு வழி வந்து TN பேராமெடிக்கல் கவுன்சிலிங் மூலமாக தான் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும் இந்த TN பேராமெடிக்கல் கவுன்சிலிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தி தமிழ்நாடு டாக்டர் MGR மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு இருக்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்க தான் அப்ளிகேஷன் இந்த BSc நர்சிங்க்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ஃபார்ம்ல நம்ம ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கவுன்சிலிங்க்கு நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணணும் அந்த கவுன்சிலிங் மூலமா தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அஞ்சு காலேஜஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல நீங்க உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸை வச்சு நீங்க அப்ளை பண்ண போறீங்க ஓகே இந்த TN பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு என்ன எலிஜிபிலிட்டி BSc நர்சிங் இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சேர நம்ம TN பேராமெடிக்கல் கவுன்சிலிங்ல போய் நம்ம அட்டன் பண்ணணும்னா என்ன எலிஜிபிலிட்டி நீட் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு நீட் ஸ்கோர் இந்த BSc நர்சிங்க்கு நீங்க சப்போஸ் நீட் எழுதியிருந்தீங்கன்னா சில காலேஜஸ்ல வந்து நீட் கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து அந்த நீட் ஸ்கோரை வந்து எடுத்துக்கிடுவாங்க பட் நீட் இஸ் நாட் மஸ்ட் ஃபார் ஆல் காலேஜஸ் அப்படின்னு சொல்லவே இல்லை நீங்க நீட் வந்து எழுதியிருந்தீங்கன்னா நீட் ஸ்கோரை வந்து மேபி யூட்டிலைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி NTA வந்து சொல்லியிருக்காங்க NTAங்கிறது நம்ம நீட்டுடைய கண்டக்டிங் பாடி அத்தாரிட்டி பாடி ஸோ இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இன் தமிழ்நாட்டில் BSc நர்சிங்க்கு நீட் வேணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் தேவையில்லை இந்த TN பேராமெடிக்கல் கவுன்சிலிங் மூலமாக உங்களுக்கு 12th மார்க்ஸ் பேஸ் பண்ணியே நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணலாம் ஸோ உங்களுடைய 12th மார்க்கில் என்ன கட் ஆஃப் எடுத்திருக்கீங்களோ அதை வச்சு நீங்க அப்ளை பண்ணலாம் TN பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ஸோ உங்களுக்கு இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும் எப்படி BSc நர்சிங் வந்து இருக்கிற அஞ்சு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இன் தமிழ்நாடுல எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எதுல நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் அண்ட் கவுன்சிலிங்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது தி தமிழ்நாடு டாக்டர் MGR மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் தான் நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் பேனிக் ஆகாதீங்க கூலாக இருங்க ஸோ அட் த டைம் ஆஃப் நம்மளுக்கு TN பேராமெடிக்கல் MGR மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலேருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணும்போது நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் ஸோ இப்போ இந்த அஞ்சு காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோடைய லாஸ்ட் இயர் ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் கேட்டகரி வைஸ் எவ்வளோ வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 50 சீட்ஸ் இருந்துச்சு அதில் கேண்டிடேட்ஸ் அப்ளிகன்ட் அப்பியர் ஆனது வந்து 49 கேண்டிடேட்ஸ் வந்து அப்பியர் ஆயிருக்காங்க லாஸ்ட் இயர் ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் மேக்ஸிமம் ஃபார் ஓசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 179 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க மினிமம் யாருமே அப்ளிகன்ட் வந்து அப்ளை பண்ணலை ஃபார் பிசி பார்த்தீங்கன்னா 187.33 மினிமம் ஸ்கோர் 171 பிசிஎம் 182.50 மினிமம் 163 எம்பிசி மேக்ஸிமம் 178 மினிமம் 169 எஸ்சி மேக்ஸிமம் 171.50 மினிமம் 169.25 எஸ்சிஏ 171 மினிமம் 171 எஸ்டி 154.50 ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் தான் ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 49 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எம்எம்சி காலேஜில் இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து சீட் அலாக்கேட் ஆகியிருக்கு ஸோ நம்மளுக்கு இந்த இயர் நீங்கள் 2021-22 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் BSc நர்சிங்க்கு எம்எம்சியில் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் இங்கே ஓசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 179 எடுத்திருக்காங்க லாஸ்ட்
faster. So in the version நீங்க expect பண்றது இதோடைய plus 2 marks நீங்க increase பண்ணிக்கோங்க. That is one above 180 க்கு மேல இருந்தா நமக்கு கிடைக்கிறதுக்கு chances இருக்கு. For BC னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 187.33 இருக்குது. So நமக்கு ஒரு 189 க்கு மேல அல்லது 190 க்கு மேல இருக்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி கட் ஆஃப் அனலைஸ் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கு என்ன இந்த காலேஜ்ல MMC காலேஜ்ல நம்ம BSc நர்சிங் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு நல்ல ரஃப் ஹோம்வொர்க் வந்து பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அட் தி டைம் ஆஃப் கவுன்சிலிங் டைம் ஈஸியா அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ். மதுரை மெடிக்கல் காலேஜ்ல டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபார் BSc நர்சிங் பாத்தீங்கன்னா 50 சீட்ஸ். அப்ளிகன்ட் வர் லாஸ்ட் இயர் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா 49 கேண்டிடேட்ஸ். ஃபார் OC கேட்டகரி பாத்தீங்கன்னா அப்ளிகன்ட் வந்து ஃபில் ஆகல. ஃபார் BC பாத்தீங்களா உங்களுக்கு மேக்ஸிமம் 180.50, மினிமம் 166.50, BCM 176, மினிமம் 156, MBC பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 176 அண்ட் மினிமம் 164.50. ஃபார் SC 168.50, மினிமம் 161, SCA 159.50, மினிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 159. ஸோ 50 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து இங்கே டிஃபர் ஆகுது. ஃபார் ST கேண்டிடேட்ல அப்ளிகன்ட் யாருமே ஃபில் ஆகல. ஸோ அக்கார்டிங் டு MMC-ல நீங்க சேரணும், மதுரை மெடிக்கல் காலேஜில் சேரணும் அப்படின்னீங்கன்னா இந்த கட் ஆஃப் மார்க்ஸை பேஸ் பண்ணி பிளஸ் 2 வந்து இன்க்ரீஸ் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம் 21 to 22. இது வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப். இதை பேஸ் பண்ணி நீங்க டேட்டா வந்து அனலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் BSc நர்சிங்க்கு வந்து 50 சீட்ஸ். அப்ளிகன்ட் லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணது வந்து 48 அப்ளிகன்ஸ் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபார் BC-ல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 168.50, மினிமம் 163.50, BCM 175.50, மினிமம் 153, MBC பார்த்தீங்கன்னா 172.50, மினிமம் 163.50, ஃபார் SC பார்த்தீங்கன்னா 176, மினிமம் வந்து 157.50, ஃபார் SC 152.50. ST-க்கும் OC-க்கும் வந்து செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் வந்து அப்ளிகன்ட் வந்து யாருமே ஃபில் பண்ணல. தென் கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் BSc நர்சிங்க்கு வந்து 50 சீட்ஸ். 48 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் ரவுண்ட் 1 கவுன்சிலிங்ல அப்ளிகன்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபார் BC-ல 184, மினிமம் 163, ஃபார் BCM 163.50, மினிமம் 151, MBC 186.50, மினிமம் 164, SC 175.75 அண்ட் மினிமம் 157, ஃபார் SCA 170.50, மினிமம் 163.50, ST 161. ஸோ இந்த ஸ்கோர் வந்து அவங்க எடுத்திருக்காங்க கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம்ல. தென் தேனி மெடிக்கல் காலேஜ். தேனி மெடிக்கல் காலேஜ்லேயும் உங்களுக்கு BSc நர்சிங்கோட சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 50 சீட்ஸ் இருக்கு. 49 கேண்டிடேட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் ரவுண்ட் 1 கவுன்சிலிங்ல அட்டன் பண்ணியிருக்காங்க. BC-ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 170, மினிமம் 161.50, BCM வந்து 153.50, மினிமம் 148, MBC 171.50, மினிமம் 161, SC 165, மினிமம் 156, SCA 153.50, ஃபார் மினிமம் 148.50, ST அண்ட் OC-ல வந்து அப்ளிகன்ட் வந்து எதுவுமே ஃபில் ஆகல. ஸோ அக்கார்டிங் டு இந்த டேட்டா அனலைசஸ், இது வந்து ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் நடந்த லாஸ்ட் இயர் டேட்டாவுடைய கட் ஆஃப் மார்க்ஸ். இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த இயர் வந்து உங்களுக்கு நீ எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்களோ எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். TN பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் 2 டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தட் இஸ் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், இன்னொன்று வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ். இந்த ரெண்டு ப்ராசஸ் ஆஃப் சீட்ஸ் கேட்டகரிஸ் ஆஃப் சீட்ஸ் வைஸ் தான் நம்மளுக்கு கவுன்சிலிங் நடக்குன்னு தெரியும். ஸோ இது வந்து இந்த 5 காலேஜுமே, இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இந்த 5 காலேஜுமே BSc நர்சிங் இருக்கிறதுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் சேரணும்னா இட்ஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ். உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் ஃபார் BSc நர்சிங்கோடைய லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி சேஃப், டேக் கேர்.